நண்பர்களே நான் உங்க தீபிகா இன்னைக்கு நான்மறை பெருமக்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் பற்றி தான் பார்க்க போறோம் பதிவு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இரண்டு பகுதியாக இதை வெளியிட போறேன் முழு கதையை தெரிஞ்சுக்க நாளைக்கு வெளியாக போற இரண்டாவது பகுதியும் மறக்காம பாருங்க திருஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து பதினாறாயிரம் பாடல்களை எழுதியவர் சீர்காழியில் வாழ்ந்த சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லை எல்லா பெற்றோர் போலவும் அழகான அறிவான குழந்தையை இறைவன் இறைவன்கிட்ட கேட்காம ஓ மேலே பக்தியுடைய குழந்தையை மட்டும் கொடு இல்லைன்னா குழந்தையே வேணாம்னு வணங்குறாங்க அவர்களோட பக்தியை பார்த்த ஈசன் உலகமே கண்டு வியக்கும் அளவு ஞானமும் பக்தியும் உடைய குழந்தையை அவங்களுக்கு அருளினார் அந்த குழந்தைக்கு அவங்க சம்மந்தர்னு பேரிட்டாங்க சம்பந்தருக்கு மூன்று வயது இருக்கும்போது சிவபாதை இருதயர் சீர்காழியில் உள்ள தோணியப்பர் கோவிலுக்கு அழைத்து சென்றார் படிதுறையில் பிள்ளையை அமர்த்திட்டு நீராட சென்றார் சிவபாத இருதயர் தந்தையை காணும்னு சம்பந்தர் அழத் தொடங்கிட்டாரு குழந்தையின் அழுகையை தாளாம ஈசனும் பார்வதி தேவியும் சம்பந்தர் முன் தோன்றி பொற்கிண்ணத்தில் பாலூட்டினாங்க தேவருக்கும் முனிவருக்கும் கூட கிடைக்காத பெரும் ஞானத்தை குழந்தை பருவத்திலே திருஞான சம்பந்தர் பெற்றார் குழந்தையின் வாயில் பால் இருப்பதை பார்த்து சிவபாத இருதயர் யார் பாலூட்டினான்னு கடிந்து கொண்டார் சம்பந்தர் வானத்தை காட்டி தோடுடைய செவியன் அப்படின்ற முதல் பதிகத்தை பாடினாரு பல திருத்தலம் சென்று வழிபாடு செய்யவும் பதிகம் படிக்கவும் புறப்பட்ட திருஞான சம்பந்தர் திருக்கோல காதலம் வந்து அடைறாரு இறைவனின் பதிகத்தை கை தாளமிட்டு கை சிவக்க சிவக்க பாடுறாரு சம்பந்தர் பிஞ்சு கைகள் கண்ட இறைவன் சம்பந்தருக்கு பொற்றாலம் கொடுக்கறாரு உமையம்மை பொற்றாலத்திற்கு ஓசை கொடுக்கறாங்க அதனால அவங்க ஓசை கொடுத்த நாயகினும் அழைக்கப்படுறாங்க பல திருத்தலங்களுக்கு திருஞான சம்பந்தர் கால்நோக நடந்து வருவதை பார்க்க முடியாத சிவபெருமான் அறத்துறை அந்தனர்கள் கனவில் வந்து திருஞான சம்பந்தருக்காக ஆலயத்துக்குள்ள முத்துப்பல்லக்கு முத்துக்குடை முத்துச்சின்னம் வச்சிருக்கிறதா சொல்லி அதை எடுத்து சென்று சம்பந்தரை அழைச்சிட்டு வர கட்டளையிடுறாரு அதே போல திருஞானர் சம்பந்தர் கனவில் தோன்றி சிவபெருமான் அந்த பொருட்களை ஏற்றுக்க சொல்றாரு அந்தனர்கள் அந்த பொருட்களை கொடுத்ததும் இறைவனுடைய திருவருளை கண்டு மகிழ்ந்து வியந்து அந்த பொருட்களை ஏற்றுக்கிறாரு திருப்பாச்சில் ஆச்சிராமம்ன்ற ஊரில் குறுநில மன்னன் கொல்லிவழவன் தன்னுடைய மகளுடைய முயலக நோயை குணப்படுத்த முடியாம ஆலயத்திலேயே கிடத்தியிருந்தான் சம்பந்தர் வருவதை தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் நகர கண் கவரும் அழகால அலங்கரிச்சு திருஞான சம்பந்தரை ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வந்தான் ஆலயத்துல சுய நினைவே இல்லாத அந்த பொண்ணை பார்த்து யாருன்னு திருஞான சம்பந்தர் கேட்க நடந்ததை சொல்லி வருந்தினான் மன்னன் திருஞான சம்பந்தர் இறைவனை வணங்கி துணி வளர்த்திங்கள்னு தொடங்குற பதிகத்தை பாடி அந்த பெண்ணுடைய நோயை நீக்கி அருள் புரிந்தார் மேலும் திருஞான சம்பந்தர் செய்த பல அற்புதங்கள் பற்றியும் இளம் வயதிலேயே இறைவனோடு கலந்ததை பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த முதல் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு குட்டி கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி